ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம முக்கியமான தகவல் தான் நான் சொல்ல இருக்கிறேன். அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒவ்வொரு நண்பர்களும் இந்த தகவல்களை நீங்கள் வந்து தெரிந்திருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு வருஷம் வந்து வேலிடிட்டி இருக்கும்பொழுது, அதாவது 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் வேலிடிட்டியில் இருக்கும்பொழுதே அதை ரெனிவல் வந்து செய்ய தொடங்கிக்கோங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் ரெனிவல் வந்து செய்ய முடியும். அதே மாதிரி ஊருக்கு வந்து நீங்கள் வந்து சென்றாலும் அங்கே வந்து நீங்கள் ரெனிவல் வந்து செய்ய முடியும். உங்களுக்கு மட்டும் உங்களுடைய பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி தெரிஞ்சால் பத்தாது. நீங்கள் வந்து உங்களுடைய உறவினர்களோ இல்லை உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி கூப்பிட்டு வருவீங்கள, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸாக கூப்பிட்டு வருவீங்கள, அவங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டிலாம் வந்து எக்ஸ்பைரி ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் ரெனிவல் செய்ய தொடங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அந்த எக்ஸ்பைரி ஆகிற டயத்தில் போய் ரெனிவல் செய்ய தொடங்கி நிறைய சிரமத்திலலாம் வந்து எதிர்கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் யாருக்கும் வந்து ஏற்படக்கூடாது. அடுத்ததாக முக்கியமாக வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இந்த தகவல் வந்து தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது சிக்கி தவிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உதவி கிடைக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த நாட்டில் உள்ள எம்பசியை வந்து அணுகுவாங்க. இந்தியன் எம்பசியை சப்போஸ் இந்திய தூதரகம் தரப்பில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ அவங்களே உதவி பண்ணலை இல்லைன்னா ரொம்ப வந்து டிலே தாமதமாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மதாத் போர்ட்டலில் வந்து பதிவு வந்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ madad.government.in அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே இந்த மதாத் போர்ட்டல் வரும். ஸோ இந்த மதாத் போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்து வைத்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு இவங்க வந்து வலியுறுத்துவாங்க. இந்த மாதிரி இந்த நபர் வந்து இந்த பிரச்சனையில் வந்து சிக்கி தவிக்கிறாரு, இவருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மதாத் போர்ட்டலில் பற்றி நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனல்லே வீடியோ வந்து பதிவு செய்திருக்கிறேன். ஸோ இந்த மதாத்தில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து கிடைக்க வழி இருக்குது. இப்போ வரையும் கூட வந்து வெளிநாட்டில் வேலை செய்யும் ஒரு சில நண்பர்கள்லாம் இன்னும் வந்து சரியாக சம்பளங்கள் வந்து கிடைக்காம, அதே மாதிரி போலியான ஏஜென்ட் மூலமாக வந்து வெளிநாட்டில் வந்து சிக்கி தவித்து அங்கே ஒரு வேலை அங்கே ஒரு சம்பளம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு வேலை ஒரு சம்பளத்தில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள நண்பர்களுக்கு இந்த தகவல் உதவும் அப்படின்ற நோக்கத்துடன் தான் இந்த பதிவு செய்துள்ளேன். தேங்க்யூ.